சென்னையில் ஆன்லைன் வர்த்தகம் மூலம் 300 பேரிடம் சுமார் 15 கோடி ரூபாய் வரை மோசடி செய்த 4 பொறியியல் பட்டதாரிகளை காவல்துறையினர் கைது செய்தனர். மோசடி பேர் வழிகள் சிக்கியது எப்படி? இதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை ஈகாட்டுத்தாங்கல் பகுதியில் தமிழ் அன்னை ஹாலிடேஸ் லிமிடெட், அன்னை கேபிட்டல் சொல்யூஷன்ஸ், அன்னை இன்ஃபோ சொல்யூஷன்ஸ் மற்றும் அன்னை அகாடமி பிரைவேட் லிமிடெட் ஆகிய பெயர்களை கொண்ட நிறுவனமானது இயங்கி வருகிறது. இந்த நிறுவனத்தின் இயக்குநர்களான தினேஷ்குமார், பிரேம் கிருபால், திலீப்குமார் மற்றும் அருண்குமார் ஆகியோர் ஒன்றாக இணைந்து நடத்தி வந்துள்ளனர். இந்த 4 பேரும் பொறியியல் பட்டப்படிப்பு முடித்துவிட்டு கல்வி தொடர்பான நிறுவனங்களை ஆரம்பித்த பிறகு ஆன்லைன் டிரேடிங் மூலம் அதிக லாபம் கிடைப்பதாக விளம்பரம் செய்துள்ளனர். இதனை நம்பிய பொதுமக்கள் லட்சக்கணக்கான பணத்தை தமிழ் அன்னை ஹாலிடேஸ் லிமிடெட் என்ற நிறுவனத்தில் முதலீடு செய்துள்ளனர். பிரபல சீட்டிங் நிறுவனங்களான ஹிஜாவு, ஆருத்ரா உள்ளிட்ட நிறுவனங்கள் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தால் மாதம் 15,000 முதல் 17,000 ரூபாய் வரை வட்டி தருவதாக விளம்பரம் செய்தது போலவே இந்த நிறுவனமும் 1 லட்சம் ரூபாய் செலுத்தினால் மாதம் 17,000 ரூபாய் வட்டி தருவதாக விளம்பரம் செய்துள்ளனர். இதனை நம்பி மணலி பகுதியைச் சேர்ந்த பாலாஜி என்ற நபர் தன்னுடைய உறவினர்கள், நண்பர்கள் என அனைவரிடமும் இருந்து 88 லட்சம் ரூபாய் வரை பெற்றுக்கொண்டு தமிழ் அன்னை ஹாலிடேஸ் லிமிடெட் என்ற இந்த ஆன்லைன் டிரேடிங் நிறுவனத்தில் பணத்தை முதலீடு செய்துள்ளார். இது தொடர்பாக 2022 பாலாஜி புகார் அளித்ததை தொடர்ந்து 4 பொறியியல் பட்டதாரிகளையும் போலீசார் தேடி வந்தனர். 2 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த 4 பட்டதாரிகளையும் தனிப்படை போலீசார் வியாழக்கிழமை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் 15 கோடி ரூபாய் வரை பொதுமக்களிடமிருந்து ஏமாற்றிய பணத்தை எங்கு முதலீடு செய்திருக்கிறார்கள் என்பது தொடர்பாக 4 பேரையும் காவலில் எடுத்து விசாரணை மேற்கொள்ளவிருப்பதாக மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தெரிவித்துள்ளனர். பொதுமக்கள் இதுபோன்ற கவர்ச்சிகரமான விளம்பரங்களை நம்ப வேண்டாம் என காவல்துறை எவ்வளவோ எச்சரித்தாலும் பலர் இன்னும் விழிப்புணர்வு பெற வேண்டியது அவசியமாகவே உள்ளது.